இதுதான் ஐஃபோன் ஃபிஃப்டின் ப்ரோ நான் பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் ஃபிஃப்டின் ப்ரோ ஒரு ஆறு மாசமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி ஒரு மாதம் யூஸ் பண்ணிட்டு ஒரு ரிவ்யூ வீடியோ போட்டிருந்தேன் ஆறு மாதம் யூஸ் பண்ணால் தான் என்னால் அதோட வியரண்டர் ஐஓஎஸ் இந்த டிவைஸில் எப்படி இருக்குது அண்ட் இதில் ஹீட் ஆகுதா புதுசாக கொடுத்துருக்க டிசைன் எப்படி இருக்குது அப்படின்ற எல்லாத்த பற்றியும் பேச முடியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனை நான் வந்து கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுறேன் ஸோ கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணும்போது இந்த ஃபோன் வந்து சைடில் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து ஃபோர்டின் ப்ரோ தேர்ட்டீன் அந்த மாதிரி நிறைய ஐஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கையில் வந்து லைட்டாக குத்தும் பட் இது வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ண அடுத்த செகண்ட் வந்து கண்டுபிடிக்க முடியுது ஓகே இது வந்து சூப்பராக இருக்குது அப்படின்றது அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சைடில் டைட்டானியம் கொடுத்துருக்காங்க டைட்டானியம் கொடுத்தனால வெயிட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கு இது எப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னா ஒரு தேர்டின் ஃபோர்டீன்லாம் வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக தான் இருக்கும் அண்ட் ஃபோர்டின் ப்ரோலாம் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும் ஃபோர்டீன் ப்ரோவை தூக்கிட்டு உடனே இந்த ஃபிஃப்டீன் ப்ரோ தூக்கும்போது உங்களுக்கு ட்ராஸ்டிக்காக வந்து வித்தியாசத்துக்கு ரொம்ப 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 லைட்டாக இருக்குது அண்ட் டைட்டானியம் கொடுத்தனால சைடில்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் மார்க்ஸ் இல்லவே இல்லை ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் டைட்டானியம் கொடுத்தனால பெசல் வந்து ரொம்பவே குறைச்சிருக்காங்க டிஸ்பிளேயில் ஸோ இந்த டிஸ்பிளே அப்படின்னு பேசும்போது ரொம்பவே பிரைட்டாக இருக்குது லாஸ்ட் இயரும் டூ தௌசண்ட் நீட் ஸ்பீக் பிரைட்னஸ் இருந்தது அது நல்லா தான் இருந்தது பட் இந்த இயர்லேயும் அதே பிரைட்னஸ் பட் பெசல் வந்து ரொம்பவே ரெடியூஸ் ஆகிருக்கு ஒரு ஐஃபோன் ஃபிஃப்டின் அண்ட் ஐஃபோன் ஃபிஃப்டின் ப்ரோ பக்கத்து பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியும்னா பெசல் கம்மியாக இருக்கிறத வச்சு தான் இந்த ஃபிஃப்டின் ப்ரோ கண்டுபிடிக்க முடியும் பட் மற்றபடி டிஸ்பிளே வந்து எல்லாமே சூப்பராக இருக்குது பிரைட்னஸ்லாம் அவுட் நல்லாவே இருக்கு ஆறு மாதம் யூஸ் பண்ணதில் ட்யூரபிலிட்டி பற்றி பேசலாம் ஸோ ஸ்க்ராச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சைடில் எதுவுமே ஸ்க்ராச் ஆகலை நான் கேஸ் இல்லாமல் ஒரு மூணு நாள் வாட்டி கீழே போட்டேன் ஃபோனுக்கு வந்து இப்போ வரைக்கும் எதுவுமே ஆகலை ஃப்ரண்ட்டில் இருக்க டெம்பர் மட்டும் லைட்டாக உடஞ்சிருக்கு மற்றபடி ஃப்ரண்ட் கிளாஸ் வந்து ஸ்க்ராட்ச் ஆகுதா அப்படின்றத என்னால் சொல்ல முடியல ஏன்னால் நான் வந்து டெம்பர் போட்டு தான் யூஸ் பண்ணுறேன் பட் சைடில் டைட்டானியம் பார்த்திங்கன்னா எதுவுமே ஸ்க்ராச்சஸ் எதுவுமே தெரில பின்னாடி ஃபிராஸ்டர்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸ் எதுவுமே வரல அண்ட் கீழே இந்த யூஎஸ்பி போட் ப்ளக் பண்ணுறதுனால சைட்லலாம் ஸ்க்ராச்சஸ் வருதா அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான எதுவும் இல்லை அண்ட் நான் கீழே போட்டும் டென்ட் அந்த மாதிரி எந்த விஷயமே வரல ஸோ வேர் அண்ட் டேர் பார்த்திங்கன்னா இதில் வந்து பெருசாக தெரியல அண்ட் சைடில் இந்த கேமராவில் இந்த ரவுண்டில் வந்து உங்களுக்கு பெயிண்ட் போக வாய்ப்பு இருக்கும் அது வந்து இந்த ஐஃபோன் ஃபிஃப்டின் ப்ரோவில் நான் வந்து ஃபேஸே பண்ணல நான் பார்த்தீங்கன்னா கேமரா ப்ரொடக்டர் இல்லாமல் யூஸ் பண்ணுறேன் ஸ்டில் நான் ஃபோன் கீழே போட்டும் எனக்கு இந்த பின்னாடி இருக்கிற இந்த கேமரா கிளாஸ்லாம் உடையல ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டியில் இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது சிக்ஸ் மந்த்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு வந்து ஒரு விதமான ஸ்க்ராட்சுமே ஆகலை நிறைய பேர் வந்து ஃப்ரண்ட்டில் டெம்பர்ட் போடாமல் யூஸ் பண்ணால் ஸ்க்ராச் ஆகுது அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தது பட் நான் வந்து டெம்பர்ட் போட்டு தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ அதனால் வந்து என்னால் அந்த ஸ்க்ராட்ச் பற்றி பெருசாக சொல்ல முடியல இப்போ பிப்டீன் ப்ரோவில் கொடுத்த புது விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராஸ்ல ஸ்ட்ரைட்டாவே போயிடலாம் ஸோ இங்க பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஃபோக்கல் லென்ஸ் கொடுத்துருக்காங்க சோ ஒன் எக்ஸ் ஒன் பாயிண்ட் டூ எக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸ் அந்த மாதிரி அவங்க ஜூம் தான் பண்றாங்க பட் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைஸ் வந்து ஃபோக்கல் லென்த் மாறுது இதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ ஃபிஃப்டீன் ப்ரோக்காகவே கேமரா பற்றி மட்டுமே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ கேமராஸ் பற்றி ஃபுல்லாக வேணும்னா அதில் இருக்குது பட் புதுசாக கொடுத்தது இந்த ஃபோக்கல் லென்ஸ் இந்த மல்டிபிள் ஃபோக்கல் லென்ஸில் வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபிஃப்டீன் ப்ரோ வந்து சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஆல்சோ பார்த்திங்கன்னா லாகில் வந்து வீடியோ எடுக்கலாம் ஸோ லாகில் வீடியோ எடுக்கும்போது ரொம்ப பெரிய ஃபைல் சைஸாக வரும் அதை வந்து நீங்கள் கலர் கரெக்ஷன் பண்ணி ஒரு நல்ல கலர்ஸ் வந்து அக்யூரேட்டாக நீங்கள் வந்து அட்டைன் பண்ணலாம் ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபிஃப்டீன் ப்ரோவில் கேமராஸில் சூப்பராகவே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் ஆக்ஷன் பட்டன் பற்றி பேசுவோம் ஃபிஃப்டின் ப்ரோவில் புதுசாக வந்தது அப்படின்னாலே ரெண்டு விஷயம் ஒன்று ஆக்ஷன் பட்டன் இன்னொன்று யூஎஸ்பிசி ஆக்ஷன் பட்டன் அப்படின்னும் போது டாப் லெஃப்ட் கார்னரில் இருக்குது அண்ட் இது வந்து ஈஸியாக ரீச்சபிளாக இல்லை அண்ட் இந்த பட்டன் வந்து உங்களுக்கு பெருசாக யூஸ் ஆகுதுனா எனக்கு இந்த ஆறு மாதத்தில் நான் வந்து பெருசாக யூஸே பண்ணல இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல சைலண்ட் பட்டன் இருக்கும் அதுக்கு பதிலாக இப்போ ஆக்ஷன் பட்டன் இருக்குது நான் அதை வந்து சைலண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் கேமரா ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் அதை ஷார்ட்கட்டோட கனெக்ட் பண்ணி சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயத்தில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு பட்டன் பட் எனக்கு இது வந்து பெருசாக யூஸ் ஆகலை பட் நீங்கள் வந்து ஒரு பட்டன் எதாவது டக்குன்னு ஆக்ஷன் பண்ணணும் ஒரு கேமரா ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும் இல்லை டாச் ஆன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும்னா இந்த ஆக்ஷன் பட்டன் வந்து நல்லா இருக்கும் பட் இந்த ஒரு ஃபீச்சர் இருந்தாதான் வேற லெவலில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இல்லை இந்த ஃபீச்சர் இல்லைனாலும் நீங்க வந்து நார்மலா உள்ள போய் இது பண்ணிக்கலாம் பட் இது வந்து ஒரு ஷார்ட் கட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஒரு பட்டன் மூலமா இது வந்து எனக்கு பெருசா தெரியல பட் மத்தவங்களுக்கு ஓகே நெக்ஸ்ட் யூஎஸ்பிசி யூஎஸ்பிசி தான் ஒரு பெரிய டாப்பிக்காக இருந்தது ஏன்னா ஆப்பிள் வந்து இது வரைக்கும் லைட்னிங் தான் வச்சிருந்தாங்க இந்த யுஎஸ்பிசி பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ ஸ்பீடு த்ரீ பாயிண்ட் டூ ஸ்பீட் அப்படின்னும் போது உங்களோட ப்ரோரஸ் மாதிரி பெரிய பெரிய வீடியோ ஃபைல்ஸ்லாம் டக்குன்னு கம்ப்யூட்டருக்கு வேணுன்னா மாற்றிக்கலாம் பட் பெருசாக இந்த யூஸ் கேஸ் வந்து எனக்கு வரல ஏன்னா நான் ஆட்ராப் மூலமாக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அண்ட் இதுக்கு வந்து நமக்கு பாக்ஸில் கொடுத்த கேபிள் யூஸ் ஆகாது அதுக்குன்னு தனி கேபிள் வாங்கணும் அந்த கேபிள் வாங்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அளவு எனக்கு பெருசாக யூசேஜ் இல்லை ஸோ நான் வந்து மேக் தான் யூஸ் பண்ணுறேன் அதனால் ட்ராப் பண்ணிட்டு போயிடுறேன் ஓகே பட் வேறு எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் இப்போ ரோட் மைக் வச்சிருக்கேன் அதை வந்து யூஎஸ்பிசியில் கனெக்ட் பண்ண முடியுது ஆல்சோ பார்த்தீங்கன்னா என்னோட கிம்பிள்ஸ் அது எல்லாமே வந்து யூஎஸ்பிசி மூலமாகவே கனெக்ட் பண்ணிக்க முடியுது ஆக்சசரிஸ் அப்படின்னும்போது யூஎஸ்பிசியில் நிறைய ஆக்சசரிஸ் வந்து அன்லாக் ஆகுது நீங்கள் சப்போஸ் ஒரு எஸ்எஸ்டி வச்சிருந்திங்கன்னா அதை டேரெக்டாக இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் லைட்டினிங்களும் அது பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்மி விலையில் மைக் வாங்குறீங்க அது யூஎஸ்பி சி மட்டும் தான் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே வந்து இந்த ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ரோ வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு அண்ட் ஸ்பீட்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஸோ யூஎஸ்பிசி வந்து சூப்பர் நான் வந்து இந்த ஒரே ஒரு கேபிள் எடுத்துன்னு போனால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஐபேட் ஆர் வச்சுருக்கேன் அண்ட் மேக் புக் வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே நான் யுஎஸ்பி வச்சு சார்ஜ் பண்ணிக்க முடியும் இப்போ இல்லை அப்படின்னா இதுக்கு வந்து ஐபேடுக்காக போகணும் எடுத்துன்னு போகணும் அது எல்லாமே இல்லாமல் என்னால் ஒரு கேபிள் வச்சு எல்லாத்துக்குமே சார்ஜ் பண்ண முடியும் இது வந்து ஓகே பட் ஏர்பாட்ஸ் மட்டும் இன்னும் நான் வந்து லைட்னிங் தான் சென்றிருக்கேன் ஏன்னா நான் நியூ வேர்ஷன் ஆஃப் ஏர்பாட்ஸ் வாங்கலை மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு கேபிள் வச்சே ஆப்பிளோட எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் நான் வந்து சார்ஜ் போட முடியுது வேறு என்னெல்லாம் இதில் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி வந்து பெருசாக தெரியுது ஏன்னால் ஐஃபோன் தேர்ட்டின்லேருந்து வந்தேன் இந்த ஒன் டுவெண்ட்டி ஏர்ட்ஸ் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸாக இருந்தது போக போக ரொம்ப பழகிடுச்சு இப்போ வந்து நான் வேறு ஏதாவது ஒரு நான் ப்ரோ ஐஃபோனுக்கு போனேன்னா எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் அதுவுமே ஸ்மூத்தாக தான் இருக்கும் வெறும் நீங்கள் அந்த ஐஃபோனை மட்டும் பார்த்தீங்கன்னா பட் எப்போ நீங்கள் ஒரு ப்ரோ ஐஃபோன் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ இந்த ஒன் டுவெண்ட்டி வந்து பெரிய ஃபீச்சராக தெரியுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே சூப்பராக இருக்குது எப்போவுமே வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்துனே இருக்குது ஒரு ஒன் ஹவர்ஸ்க்கு அந்த வால் பேப்பர் முதல் கொண்டு அது டிம் பண்ணி காமிக்கிறது வேற லெவல் ஓகே இதோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பேசும்போது ஹீட் அப்படின்றது தான் ஸோ இப்போ நான் வந்து லேட்டஸ்ட் ஐஒஎஸ் அப்டேட்டில் தான் இருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா எஸ் ஹீட் ஆகுது எப்போ அப்படின்னா சார்ஜ் போடும்போது ஹீட் ஆகுது அண்ட் ஃபேஸ் டைம் யூஸ் பண்ணும்போது ஹீட் ஆகுது ஃபோன் ஐ ப்ரைட்னஸ் வச்சு யூஸ் பண்ணால் ஹீட் ஆகுது எனக்கு தெரியல இந்தியாவில் சம்மரில் இந்த மாதிரி தான் ஹீட் ஆகுமா அப்படின்னு ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவர் கமெண்ட் போட்டிருந்தார் நான் இந்தியாவில் யூஸ் பண்ணி அதே ஐஃபோன் லெவன் எடுத்துன்னு போய் யூஸோ கனடாவிலேயே யூஸ் பண்ணேன் அங்கே வந்து எனக்கு ஹீட்டே ஆகலை அண்ட் பேட்டரி ஹெல்த் ரொம்பவே நல்லா ஆகுதுன்னு ஸோ இந்தியாவில் ரொம்பவே ஹீட்டாக இருக்கனால அப்படி ஆகுதா தெரில பட் ஆப்பிள் இந்தியாவுக்கு இதை சேர்த்து விடும் போது அதுக்கும் சேர்த்து தான் பண்ணணும் ஸோ அவங்க கவனித்து இந்த ஹீட் ஆகிறது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் மேபி நீங்கள் வந்து யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள்

ஸோ எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு த்ரீ இயர்ஸ் கழிச்சி மாற்றிக்கலாம் வந்து எயிட்டி கீழே போனால் தான் மாற்றணும்னு ஆப்பிள் சொல்கிறாங்க அது கூட அவசியம் இல்லை உங்களுக்கு போச்சுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா ஒரு எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் பேட்டரி ஹெல்த் பற்றிலாம் கவலைப்படாமல் ஃபோனை வந்து வாங்கினதுக்காக நல்லாவே யூஸ் பண்ணுங்கள் கேமிங்ஸ் அப்படின்னும் போது நான் இதில் வந்து பெருசாக கேமிங்ஸ் விளையாடவே இல்லை ஏன்னா ஐபேட்ல தான் கேமிங் பண்ணுவேன் அண்ட் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறது தான் வந்து நான் நிறையா பண்ணிட்டுருக்கேன் சினிமேட்டிக் வீடியோ அதுவும் அந்த டூ எக்ஸில் பக்காவாக எடுக்குது அண்ட் ஃபோட்டோஸ் அந்த த்ரீ எக்ஸ் வச்சுட்டு எடுக்கும் போது அந்த பேக்ரவுண்ட் ப்ளர் வந்து சான்ஸே இல்லை இந்த மாதிரி வந்து நான் இதுக்கு முன்னாடி எந்த ஐஃபோன்லேயுமே எடுத்ததில்லை ஸோ ஃபிஃப்டீன் ப்ரோ ஒரு ஃபோட்டோக்காகவோ வீடியோக்காகவோ பார்க்குறீங்க எனக்கு வேறு லெவலில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபிஃப்டின் ப்ரோ சூஸ் பண்ணுங்கள் லேட்டஸ்ட் ஐஓஎஸ் பார்த்திங்கன்னா ஸ்னாப்பியாக தான் இருக்குது எந்த விதமான பக்குமே இல்லை அண்ட் ஈட் மட்டும் கொஞ்சோண்டு இருக்குது பர்ஃபாமன்ஸ் அப்படின்னும் போது எங்கேயுமே வந்து லேக் ஆகலை ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக இந்த ஐஓஎஸ் செவன்டீன் யூஸ் பண்ணனால என்னால் என்ன சொல்ல முடியும்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து இந்த ஐஓஎஸ் செவன்டீன் வந்து இதில் ஸ்மூத்தாக தான் இருக்குது அண்ட் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது எனக்கு பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் வந்து வந்ததே இல்லை ஓகே லாஸ்ட்டாக வந்து யூ பை திஸ் ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ரோ நவ் அப்படின்னு பேசணும்னா கண்டிப்பாக எஸ் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா இதில் வாங்க வேணாம் அப்படின்றதுக்கு எந்த ரீசனுமே இல்லை நிறைய பேர் வந்து டைட்டானியம் சைடில் கொடுத்துருக்காங்க பின்னாடி கிளாஸ் உடையுது அப்படின்னு சொன்னாங்க சில பேருக்கு உடஞ்சிது இப்போ நம்மளே தமிழ் யூடியூப்லேயே வந்து நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க ஃபிஃப்டீன் ப்ரோ வந்து அவ்வளோ சீக்கிரமாக உடையில ஃபோர்டீன் ப்ரோ கம்பேர் பண்ணும்போது அண்ட் ஈட்டு வந்து ஆவுது தான் பட் அதுக்காக இந்த ஃபோனை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபோர்டின் ப்ரோ வாங்குறதுல யூஸே இல்லை ஏன்னா ஃபோர்டின் ப்ரோ விட இது ஃபார் 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 பெட்டர் ஃபோர்டின் ப்ரோ யூஸ் பண்ண என் ஃப்ரெண்டு தான் வந்து அதை சொன்னாங்க இது மாதிரி ஃபிஃப்டின் ப்ரோ இவ்வளோ சூப்பராக எடுக்குது என் கேமரா இவ்வளோ எடுக்கலாம் அவங்க வாங்கி ஒன் இயர் தான் ஆகுது ஸோ நீங்கள் ஈட்டுக்காகவும் இந்த பேக் கிளாஸ் உடையிறதுக்காகவும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபோர்டின் ப்ரோ வாங்குறதுல எதுவுமே யூஸே இல்லை ஏன்னா ஹீட்டுன்றது அவங்க சாஃப்ட்வேர் மூலமாகவே சரி பண்ணுறாங்க ஆல்மோஸ்ட் வந்து பெருசாக ஹீட் ஆகலை சார்ஜ் போடும்போது ஹீட் ஆகுது ஃபேஸ் டைம் பண்ணும்போது ஹீட் ஆகுது ஃபுல் பிரைட்னஸில் வச்சு யூஸ் பண்ணால் மட்டும் தான் ஹீட் ஆகுது மற்ற டைம்ஸ்லலாம் நார்மலாக கூலாக தான் இருக்குது இந்த ஐஃபோன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பிரைஸ் போது இந்தியாவில் இதை வந்து கொடுத்து வாங்குறதுக்கு ஒன் லேக் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் டுவெண்டி எட் ஜிபி கொடுத்து வாங்குறது நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபாரின் போயிருக்காங்க இல்லை நீங்கள் எங்கேயாவது ஃபாரின் போனீங்கன்னா ஒரு டேக்ஸ்லாம் போக துபாயில் வந்து நைன்ட்டி த்ரீ தௌசண்ட்க்கு வாங்க முடியும் நம்ம பார்த்தீங்கன்னா துபாயில் நம்ம ஒரு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் வாங்கியிருந்தோம் ஒன் நாட் செவனுக்கு அது எப்படி அப்படின்றத கூட நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி வெளியூர்லேருந்து வாங்கி வரீங்கன்னா என் ஃப்ரெண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா தாய்லாண்டில் இருந்து வாங்கி வந்தாங்க அரௌண்ட் ஒன் லேக் செவன் தௌசண்ட் ருப்பீஸ் தான் வரும் ஸோ நீங்கள் இந்த ஐஃபோன் ஃபிஃப்டின் ப்ரோ வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம் யார் யார் அப்படின்னா ஒரு தேர்ட்டின் ப்ரோ ஆர் டுவெல் ப்ரோ யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களா அதுக்கும் பிலோ மாடல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு அப்கிரேட் தேடுறீங்கன்னா திஸ் இஸ் த பெஸ்ட் இயர் பிகாஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்ட் பண்ணிட்டாங்க டிசைன் எல்லாம் பார்க்க அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அந்த இருக்கிற எல்லா டிசைனுமே லைட் லைட்டாக அப்கிரேட் பண்ணின்னு இது வந்து மஸ்ட் அப்கிரேட் ஐஃபோன் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து வசம் வசம் அவங்க வந்து அப்கிரேட் பண்ணே வராங்க தேர்ட்டின் ப்ரோலேருந்து ஃபோர்டீன் ப்ரோக்கு அந்த டைனாமிக் அலான் வந்துச்சு ஃபோர்டின் ப்ரோலேருந்து இப்போ ஃபிஃப்டின் ப்ரோக்கு இந்த கேமரா அப்கிரேட் வந்திருக்கு டைட்டானிக் வந்திருக்கு யூஎஸ்பிசி வந்திருக்கு ஸோ எல்லாமே சேர்ந்து பர்ஃபெக்ட் ஐஃபோன் நீங்கள் வந்து மாறணும் டுவெல் ப்ரோ ஆர் தேர்ட்டின் ப்ரோலேருந்து அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து மாறலாம் ஃபோர்டீன் ப்ரோ இருக்கவங்க மேபி வேணும்னா வெயிட் பண்ணுங்கள் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டர் ஐஃபோன்ஸ் எல்லாருமே கன்ஃபார்மாக மாறலாம் இதுதான் தி பெஸ்ட் இயர் டூ அப்கிரேட் ஒன் ஐஃபோன் அப்படின்னு சொல்லுவேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ் சீயூன நியூ வீடியோ